ஹலோ நண்பர்களே, குவைத்தி பெண்ணுக்கு தூக்கு தண்டனையை குவைத்தினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருக்காங்க. இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்ட்டு வந்து கூடுதலாக சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துருவோம். குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத்தி பசங்க, சின்ன குழந்தைங்க, 7 to 18 வயசுக்கு உட்பட்ட 398 குழந்தைகள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 16 குழந்தைகள் வந்து ஒன்று கொலை முயற்சி அல்லது தற்கொலை, அவங்களே வந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. 226 நபர்கள் வந்து இன்னொருத்தவங்க வந்து தாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான், மொத்தமே 7 to 18 வயசுக்கு உள்ள இடைப்பட்ட இருக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான காரியங்களில் குவைத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலே கிடந்ததும் கேம் அதிகமாக விளையாடுவதும் தான் வந்து இதற்கு காரணம். அதாவது பப்ஜி போன்ற மனிதர்களை தாக்குதல் மாதிரியான, சுடுதல் மாதிரியான ஒரு கேமை விளையாடுவது இதற்கான காரணமாக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கும். அடுத்ததான் முக்கியமான அப்டேட்டுக்கு வந்துடுவோம். குவைத்தி பெண்மணிக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதித்து குவைத்தினுடைய உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து அவருடைய கணவனையே வந்து தலையில் இரும்பு கம்பியால் கிட்டத்தட்ட 19 முறை அடித்தே வந்து கொலை செய்திருக்காங்க. அதே போல் கத்தி எடுத்து அவங்களுடைய முகத்தையும் வந்து குத்தி மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயலை வந்து செய்து அந்த கணவரை வந்து கொலை செய்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த தகராறு காரணமாக வந்து கொலை செய்து அந்த கணவரினுடைய உடலையும் வந்து மறைப்பதற்காக வந்து அவருடைய வீட்டில் வந்து வச்சிருந்திருக்காங்க. போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சு இப்போ கைது பண்ணி விசாரணைகள்லாம் முடிஞ்சு தூக்கு தண்டனை வந்து உறுதி செய்திருக்காங்க. அந்த கணவரினுடைய உறவினர்கள் வந்து கட்டாயம் இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்குக்கு பிறகு எல்லா விசாரணையும் முடிவடைந்த பிறகு இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. குவைத் பெண்ணுக்கு முதல் முறையாக வந்து தூக்கு தண்டனையை விதித்து குவைத்தினுடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குவைத் வரலாற்றிலேயே வந்து இதுதான் பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிப்பது முதல் முறை. குவைத்தில் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து குவைத்தினுடைய போலீஸ் தரப்புலேருந்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, குழந்தைகள், குவைத்தி குழந்தைகளே பார்த்திங்கன்னா நிறையா இப்போ குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே 18 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க, கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வந்து தவறில் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. 19 முறை இரும்பு கம்பியால் சொந்த கணவரை தாக்கி கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை கொடுத்திருப்பது வந்து சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கீழே பதிவிடுங்க. அதே போல் குவைத்தி குழந்தைகளினுடைய தவறு வந்து எப்படி திருத்தப்பட முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் வாயிலாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க.